வணக்கம், வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 12 வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாட புத்தகத்தில் இருக்க பாடம் 7 மடக்கு அமைப்பு, இந்த பாடத்துக்கான 2021-2022 இந்த அகாடமிக் இயருக்கான ரெடியூஸ்டு சிலபஸ் கீழே வர வினா விடைகள் மட்டும் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ முதல்ல நாம பகுதி ஆக்கான விடைகள் பார்க்கலாம். பிரத்யேகமாக அணிகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் மடக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அணிகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் மடக்கு வந்து ஃபார் ஈச் மடக்கு. ஸோ ஆப்ஷன் இ தான் வந்து சரியான விடை. ஓகேவா? அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட தடவை மடக்கினை மீண்டும் மீண்டும் செயல்படுத்தும் மடக்கினை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எத்தனை தடவை அந்த மடக்கு வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு தெரியும் போது அதை நாம வரம்புக்குட்பட்ட மடக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து சரியான விடை. அடுத்தது, கொடுக்கப்பட்ட நிபந்தனை கோவையின் மதிப்பு பூலியன் சரியாக இருந்தால் மடக்கின் கூட்டுகள் செயல்படுத்தப்படும், தவறு எனில் மடக்கு முடிவுக்கு வரும். எந்த மடக்கு இவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த வயல் மடக்கில் வந்து அந்த பூலியன் மதிப்பு சரி என்றால் அந்த மடக்கானது செயல்படும், தவறு என்ற மடக்கை விட்டு வெளியில. ஸோ ஆப்ஷன் ஆ, வயல் மடக்கு என்பதுதான் சரியான விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா, 7வது கேள்விதான் வந்து நமக்கு நம்ம குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்துல இருக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பிஹெச்பி எத்தனை வகையான மடக்கு நுட்பங்களை ஆதரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆப்ஷனா வந்து ஃபார் மடக்கு, வைல் மடக்கு, ஃபார் ஈச் மடக்கு, மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல சரியான விடை பார்த்தீங்கன்னா, பிஹெச்பி வந்து இந்த 3 மடக்குமே ஆதரிக்கிறது. ஸோ மேற்கண்ட அனைத்தும் என்பதுதான் வந்து சரியான விடை. ஓகேவா? அடுத்து மற்ற கேள்விகள் எதுவுமே வந்து நமக்கு இந்த போர்ஷன்ல கிடையாது. ஸோ அதை எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிடலாம். நம்ம 2 கேள்விக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். முதல் கேள்வி, மடக்கு கட்டமைப்பை வரையற அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பாடத்தோட முதல் பக்கத்துல இருக்கு. ஸோ மடக்கு அமைப்பு என்பது ஒரு சுழற்சி கட்டுப்பாட்டு கட்டமைப்பு. இது ஒரு நிரல் தொகுதியை குறிப்பிட்ட தடவைகள் வந்து நம்ம மீண்டும் மீண்டும் செயல்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுது. ஸோ அவ்வாறு குறிப்பிட்ட தடவைகள் நம்ம செயல்படுத்தப்படுகின்ற மடக்கு வந்து வரம்புடை மடக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. ஸோ 2வது கேள்வி நம்ம பாடப்பகுதியில் கிடையாது. ஸோ நம்ம பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் மடக்கு மட்டும்தான். ஸோ அது சம்பந்தமான கேள்விகள் மட்டும் நம்ம படித்தா போதும். சரிங்களா? ஸோ 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஃபார் ஈச் மடக்கு என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடையை பார்க்கலாம். ஸோ இது 2 கேள்வி அப்படின்றதுனால நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் எழுதினா போதும். ஸோ ஃபார் ஈச் மடக்கு என்பது பிஹெச்பியில் மிகவும் பிரத்யேகமான ஒரு மடக்கு. இது பார்த்தீங்கன்னா அணிகளுடன் மட்டுமே செயல்படும். சரிங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட் நம்ம எழுதணும். அடுத்து 4வது கேள்விக்கான விடை பார்த்துடலாம். மடக்கு அமைப்புகளை பட்டியலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை, ஸோ பிஹெச்பியில் பார்த்தீங்கன்னா வந்து 4 வகையான மடக்குகள் இருக்கு. ஸோ ஃபார் மடக்கு, வைல் மடக்கு, ஃபார் ஈச் மடக்கு, டூவைல் மடக்கு. ஸோ இந்த பட்டியலை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அடுத்து, ஃபார் ஈச் மடக்கின் கட்டளை அமைப்பை எழுதுக. 6வது கேள்வி, இந்த கேள்விக்கான விடையை பார்த்துடலாம். ஸோ இந்த கேள்விக்கான விடையை பார்த்தீங்கன்னா, இந்த கட்டளை அமைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை தான் நம்ம எழுதணும். ஃபார் ஈச் ஆஃப் டாலர் அரே ஆஸ் டாலர் வேல்யூ ஓப்பன் பிராக்கெட்ஸ் க்ளோஸ் பிராக்கெட்குள்ள கோட் டு பி எக்ஸிக்யூட்டட், நம்ம வந்து செமிகாலன் ஒரு கூட்டுமே செமிகாலன் வச்சு முடிவிடணும். ஸோ இதுதான் வந்து கட்டளை அமைப்பை நம்ம எழுதணும். அடுத்து இருக்கிற கேள்விகள் 7, 8 வந்து நம்ம பாடப்பகுதியில் கிடையாது. 9வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஃபார் மடக்குக்கும் ஃபார் ஈச் மடக்கினை ஒப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்கான ஆன்சர் மட்டும் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதற்கான ஆன்சரை வந்து நீங்கள் இங்கேருந்து எடுத்து எழுதலாம். ஸோ ஃபார் மடக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிமுறை தொகுதியை குறிப்பிட்ட தடவை செயல்படுத்த பயன்படுது. ஆனால் ஃபார் ஈச் மடக்கு வந்து அணிகளில் தான் வந்து செயல்படும். சரிங்களா? ஸோ பன்முறை செயல்படுத்த, அணிகளில் பன்முறை செயல்படுத்த எளிதான வழியை வந்து இந்த ஃபார் ஈச் மடக்கு வழங்குகிறது. ஸோ இதையே வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸாக எழுதிடலாம். அடுத்து 10வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஃபார் ஈச் மடக்கின் பயனை விவரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை, இந்த நினைவில் கொள்கைகளை இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாரு. இது இதுன்னு இதை வந்து நீங்கள் ஃபார் ஈச் மடக்கு அப்படிங்கிற வார்த்தை இங்கே இடத்துல போட்டுக்கோங்க. ஃபார் ஈச் மடக்கு அணிகளுடன் மட்டுமே செயல்படும், மேலும் அணியில் திரவு மதிப்பு இணையை மடக்கினும் செலுத்த பயன்படுகிறது. ஸோ இதுதான் வந்து ஃபார் ஈச் மடக்கினுடைய பயனாக நீங்கள் எடுத்து எழுதணும். அடுத்து பகுதி ஈக்கான விடைகளை பார்த்துடலாம். முதல் கேள்வி, மடக்கு அமைப்பின் சிறப்பியல்புகளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை, நாம ஏற்கனவே 2 படித்தோம் இல்லையா, அதையே வந்து நம்ம எடுத்து எழுதிடலாம். ஸோ மடக்கு அமைப்புனா என்ன, அதனுடைய வகைகள், பிஹெச்டியில் பயன்படுத்தப்படுகின்ற 4 வகையான மடக்கு அமைப்புகள் என்ன அப்படின்ற எழுதினாலே நம்ம இந்த சிறப்பியல்புகளை வந்து எழுதுன மாதிரி ஆகிடும். ஸோ இதுலேருந்து இது வரைக்குமாக இந்த விடைக்கான ஆன்சரை எழுதுங்க.
அடுத்து பகுதி இல இருக்க இரண்டாவது கேள்வி மடக்கு அமைப்பின் பயன்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கான விடை பாத்தீங்கன்னா இந்த கலை சொற்கள்ல மடக்கு அமைப்பு பத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நம்ம இதோட பயன்களை எழுதிடலாம். சோ மடக்கான அமைப்பு என்பது நிரலாக்கம் செய்யும் போது ஒரே குறிமுறை தொகுதியை மீண்டும் மீண்டும் செயல்படுத்தும் போதோ அல்லது அந்த குறிப்பிட்ட நிபந்தனையை அடையும் போதோ இந்த அமைப்பானது பயன்படுகிறது அப்படின்றத நம்ம வந்து இதுக்கான விடையா எழுதிடலாம் சரிங்களா. அடுத்து பகுதி ஈல இருக்க மூன்றாவது கேள்வி பாத்தீங்கன்னா ஃபார் ஈச் மற்றும் வயல் மடக்கினை வேறுபடுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வயல் மடக்கு பத்தி பாடப்பங்குல இல்லைனாலும் இந்த கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இதுக்கான விடை என்னன்னு பாத்துக்கலாம். இந்த கலை சொற்கள்ல பாத்தீங்கன்னா ஃபாரிச் மடக்குனா என்ன, வயல் மடக்குனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதே வந்து இதற்கான டிஃபரன்ஸா நீங்க எழுதிடலாம் சரிங்களா. இது வரைக்கும் எழுதினா கூட போதும். அடுத்து பகுதி ஈல பாத்தீங்கன்னா ரெண்டு கேள்வி இருக்கு. மடக்கு கட்டமைப்பை விவரி அப்படின்ற கேள்வியும் ஃபாரிச் மடக்கினை விரிவாக விவரி அப்படின்ற கேள்வி மட்டும் நமக்கு பாடப்பகுதியில இருக்கு. இதுல மடக்கு கட்டமைப்பு அப்படின்றத எதை குறிப்பிடுறாங்கன்னு தெரியல. சோ நாம மடக்க பத்தி நம்ம என்னெல்லாம் படிச்சோமோ அது எல்லாத்தையுமே நாங்க வந்து இதற்கு விடையா வந்து எழுதலாம் சரிங்களா. சோ நம்ம 2 மார்க்ல படிச்சோம் இல்லையா, இங்க இருக்கு பாருங்க மடக்கு கட்டமைப்பை வரையறுன்னு படிச்சோம்னா அதையும் மடக்கு அமைப்புகள் பிஹெச்பியில இருக்க மடக்கு அமைப்புகளை பட்டியலிடுக படிச்சோம் இல்லையா, அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கூட நம்ம இதுக்கான விடையா எழுதலாம். மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான் ஓகேவா. ஏன்னா மடக்கு கட்டமைப்பு பாத்தீங்கன்னா ஃபார் ஈச் வைல் டுவைல் நாலத்தை பத்தியுமே நம்ம விரிவா எழுதுற மாதிரி இருக்கும். பட் நம்ம பாடப்பகுதியில ஃபார் ஈச் மட்டும் இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அப்படியே கேட்கப்பட்டாலும் நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம ஏற்கனவே படிச்ச இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் படிச்சோன்னே ஃபாருக்கும் ஃபார் ஈச்சுக்குமான டிஃபரன்ஸ் என்ன, அப்புறம் வயலுக்கும் ஃபார் ஈச்சுக்குமான டிஃபரன்ஸ் என்ன, அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே பாயிண்ட் பை பாயிண்ட் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எழுதி வைங்க. பட் இந்த கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேவா. அடுத்து இரண்டாவது கேள்வி வந்து முக்கியமான கேள்வி. சோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி கட்டாயம் கேட்கப்படுகின்ற கேள்வியா இருக்கலாம். சோ ஃபாரிச் மடக்கினை விரிவாக விவரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. சோ இதற்கான விடை என்னன்னு பாத்துடலாம். சோ ஃபாரிச் மடக்குனா பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு எழுதணும். சோ இது பிரத்யேகமாக அணிகளுடன் மட்டுமே செயல்படுது. அந்த சுழற்சி வந்து அணியில் உள்ள திரவு இணை மதிப்பை பொறுத்தது. சோ இந்த நடப்பு அணி சுழற்சி வந்து இந்த டாலர் வேல்யூ மாறியில வந்து இருத்தப்படுது. அண்ட் சுட்டைன் வந்து ஒரு ஒரு மதிப்பாக அணியின் உறுப்பின் இறுதி வரை நகர்த்தப்படும். சோ இந்த 4 பாயிண்ட் நம்ம எழுதணும். அதன் பிறகு கட்டளை அமைப்பு எழுதுங்க. சோ கட்டளை அமைப்பு நம்ம ஏற்கனவே 2 மார்க்லயும் படித்தோம். சோ கட்டளை அமைப்பு எழுதின பிறகு நாம என்ன பண்ணணும்னா அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டு எழுதி எழுதணும். சோ இங்க பாருங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ இந்த எடுத்துக்காட்டை நீங்க எழுதினா போதும் சரிங்களா. சோ நமக்கு வந்து எழுத வேண்டியது ஃபாரிச் பத்தின ஒரு குறிப்பு, அதோட கட்டளை அமைப்பு பிளஸ் அதனுடைய எடுத்துக்காட்டு. உங்களுக்கு உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க இந்த படக்கு அமைப்பு மற்றும் ஆய்வை பத்தி நீங்க இந்த படத்தை வரைஞ்சு காட்டலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இது எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. சோ 7வது பாடத்துக்கான குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் கீழே இருக்க குவெஸ்சன்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.